गंतु निर्घोष मुखरीकृत मंडप शरण्य सर्वलोकाना शार्पवाणी शार्ंगपाणी அப்படியே தேர்ல இறங்குறார். ஜல் 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 ஜல். அதனால்தான் இந்த அனந்தகர ஆனந்தகர ரெண்டுமே ஆனந்தகரமா அனந்தகரமா ஜல் 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 ஜல்னு இறங்கி அந்த கோமலவள்ளி தாயாரை கல்யாணம் பண்ணிக்கணும்னே இறங்குறார். கோமலவள்ளி தாயாருக்காக இறங்குறார். ஆனால் உண்மையில பக்தர்களுக்காக தான். சமீப காலத்துல கூட மைவாச உடையார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு ஒரே ஒரு பாட்டி. அந்த பாட்டியும் அவரும் தான் கல்யாணம் ஆகல. ஆனா அவருக்கு ஒரு ஆசை. சார்ங்கபாணிக்கு ஒரு கோபுரமா பெரிய கோபுரம் இருக்கிறதுலே பெரிய கோபுரம் நம்ப ஆறாவமுதன் ஆறாவமுதன்னால தான் 4000 பாசுரமும் கிடைச்சது. ஆழ்வார்கள்லாம் 4000 பாட்டிட்டு போயிட்டா தொலைஞ்சு போயிடுது. அன்னிலேந்து நமக்கு நம்மளுடைய பொக்கிஷங்கள்லாம் ப்ரிசர்வ் பண்ணிக்க தெரியாது. போயிடுது 4000 போயிடுது. அப்போதான் நாதமுனிகளுக்கு கும்பகோண பாசுரம் காதுல கேட்டுதான். காதுல யாரோ ஒருத்தர் பாடிட்டு போறா கும்பகோண பாசுரம் ஆறாவமுதே அடியே உடலம்னு. அப்போதான் கும்பகோண பாசுரம் கேட்டுட்டு 1000 இவை 10 அப்படின்னா 10னா 1000 எங்க அடாடாடா போச்சே. என்ன தமிழ், என்ன சொற்கள், என்ன கொஞ்சம் சொற்கள் சொட்டும் பக்தி இந்த தமிழ் போயிடுச்சே அப்படின்னு அவருக்கு தோணித்து. அந்த தமிழ் எங்கேருந்து, பக்தியிலேருந்து தானே அந்த தமிழ். நாதமுனி தேடிண்டு போகும்பொழுது தான் இந்த ஆறாவமுதாழ்வாருடைய இந்த பாசுரத்தை கேட்டுட்டு தான் இவருக்கு அந்த ஏக்கம் வந்தது. அப்போதான் நம்மாழ்வாரை குறிச்சு கண்ணினும் சிறுத்தாம்ப 12000 தடவை ஜபிச்சார்னு சொல்லுவா. அதுக்கப்புறம் அவர் நம்மாழ்வார் 4000 கொடுத்தார். அப்ப 4000 தமிழை கொடுத்த தெய்வமும் கும்பகோணத்துல இருக்கிற சார்ங்கபாணி தெய்வம் தான். தமிழுக்கும் ஆதாரம் கும்பகோணம் அப்படின்னு வந்து முடி எல்லாமே இங்க வந்து முடியறது. ஆரம்பம் முடிவு எல்லாம். அதனாலதான் ஆறாவமுத பெருமாள்னு சொல்ல மாட்டான், ஆறாவமுத ஆழ்வார்பா. ஆறாவமுத ஆழ்வார் இவர் தான் இந்த 4000 கொடுத்த ஆழ்வார். அந்த மாதிரி விளையாடி இருக்கார் இல்லையா. ஒத்தர வச்சு அப்படியே பூந்து 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 இன்ஸ்பயர் பண்ணி இன்ஸ்பயர் பண்ணி விளையாடுறார். இவருக்கு பெரிய கோபுரம் கட்டணும். கையில காலனா காசு கிடையாது. ஆனால் லட்சியம் மைவாசு உடையாருக்கு. இவருக்கு இந்த சாரங்கபாணிக்கு தான் கோபுரம். ஆர்கிடெக்சர்னா சாரங்கபாணியோடைய கோபுரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா பாட்டி சொல்றா, கல்யாணம் பண்ணிக்கோடா, கல்யாணம் பண்ணி போமா, போ பாட்டி, அதெல்லாம் லட்சியவாதிக்கு கல்யாணமாவது கார்த்தியாது அப்படின்னு. இதே லட்சியமா மூச்சே இந்த கோபுரம் கட்டணும், கோபுரம் கட்டணும், கோபுரம் கட்டணும் மூச்சு. இவருக்கு ஒன்றும் பணம் கிடையாது, பணபலம் கிடையாது, ஆள் பலம் கிடையாது, பக்தி பலம் கட்டிப்பிட்டான் கட்டிப்ட்டான். ஆனா இவருக்கு வயசாயிடுச்சு, 30 வயசாயிடு. அந்த காலம்லாம் 30 வயசுங்கிறது பெரிய வயசு. அதுக்கப்புறம் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டா. இப்பெல்லாம் சஷ்டத்தை பூர்த்திக்கு தான் ஜாதகத்தையே எடுத்து தேடி பாக்குறா, பொண்ணு கிடைக்குமா கிடைக்குமான்னு. நீங்க தான் நிறைய ஊருக்கு போற இல்லையா, ஏதாவது பொண்ணு கிடைக்குமா பையன் கிடைக்குமா, நான் பொண்ணு கிடைக்குமா பையன் கிடைக்குமான்னு நான் பார்த்துட்டு உபன்யாசம் பண்ணுவா. அதெல்லாம் கேட்கறான். 45 வயசுக்கு தான் ஜாதகமே செட்டில் ஆட்டம் செட்டில் ஆட்டோங்கிற. அப்புறம் எல்லாம் செட்டில் ஆனப்புறம் தான் அவ பாக்குறான் மேல எல்லாம் செட்டில் ஆயிடுறது. கம்ப்ளீட்டா செட்டில், வெல் செட்டில்டு. அப்புறம்தான் அவ பாக்குறான். அப்பெல்லாம் 30 வயசுக்கு கல்யாணம் ஆகாது இல்லையா. அதனால அவர் பாட்டுக்கு மடப்பள்ளியிலேயே கைங்கரியம் பண்ணிட்டு சமைச்சுட்டு அப்படி இருக்கார். ஒரு சமயம் 1 வருஷம் தீபாவளி அன்னைக்கு போயிட்டார். போயிட்டாருன்னா தீபாவளின்னு எல்லாரும் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஸ்நானம் பண்ணுவாளா. போயிட்ட இந்த மைவாச உடையார எடுக்கணும், எடுக்க ஆள் இல்லை. புள்ள இல்ல, பொண்ணு இல்ல, மனைவி இல்ல, யாருமே இல்ல, ஃபேமிலியே கிடையாது. பெருமாள் 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 ஆறாவது முதன் அமுதன் 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 அமுதே அமுதே அமுதா அமுதா சரங்கா சரங்கானே இருந்துட்டார். லைஃப் டைம் பூரா அப்படியே இருந்துட்டார். எடுக்க ஆள் இல்லை. ஆமாண்டா, தீபாவளி அன்னைக்கு போய் பட்டாசு வெடிக்காம இதை போய் எடுத்துட்டு இருப்பாளா, 4-5 மணி நேரம் ஆகும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் விலக. அப்போ ஒரு பையன் வந்தானா, அப்பா போயிட்டே அப்பா போயிட்டே அப்பான்னு அழுதுண்டு, ஹோன்னு அழுதுண்டு புரண்டு விழுந்து புரண்டு அழறான். அப்ப எல்லாரும் பார்த்தா புள்ள இருக்கான் போல இருக்கே, புள்ள இருக்கான், யாரோ பண்றதுக்கு ஆள் இருக்கான்னு. உடனே நாங்கள்லாம் ஹெல்ப் பண்றோம் ஹெல்ப் பண்றோம் எல்லாரும் வந்து பண்ணியாச்சு. அன்றைய தினம் ராத்திரி கும்பகோணம் ஆறாவமுத பட்டருக்கு கனவுல, நான் எங்க அப்பாவுக்கு நாளைக்கு சிராதம் பண்ணணும், மைவாச உடையாருக்கு கையில பவித்திரம் மாட்டி விடு அப்படின்னு கனவுல தூக்கி வாரி போட்டுதான். அப்போதான் புரிஞ்சது, வந்த பையன் சாட்சாத் ஆறாவமுதன்.
அதனால்தான் இன்னி வரைக்கும் தீபாவளியில சப்தோத்சவம் எல்லா கோவில்லையும் பிரம்மோத்சவம் நடக்கும், பட்சோத்சவம் நடக்கும், வாசோத்சவம் நடக்கும். இங்க கும்பகோணம் பெருமாள் ஆறாம் முதன்ட்டதான் சப்தோத்சவம்னு அப்பா அப்படின்னு நினைச்சாராம். ஏன்னா புள்ள ஃபேமஸ் ஆகணும்னு அப்பா நினைக்கிற மாதிரி மைவாச உடையார் நம்ம அமுதன் எனக்கு குழந்தை மாதிரி அவன்தான் அவனுடைய கோபுரம் அப்படி இருக்கணும்னு நினைச்சாரு இல்லையா. எங்க அப்பாவுக்கு நான் சாதம் பண்றேன், பவித்திரத்தை மாட்டேன் இன்னி வரைக்கும் அந்த சாரங்க பாணி அப்படி இருக்கானே அந்த அமுதன். அந்த கோவிலை சொல்றதா, அவருடைய அழக சொல்றதா, கோமலவள்ளி தாயாருடைய கருணைய சொல்றதா, அப்படி அமுதனே அனுதின பணியமானே அமுதனை அனுதின பணியமானே அவனருள் நினைந்தே அமுதனை அனுதின பணியமானே
is amudan me anukino padhi
அப்பேற்பட்ட அமுதன், ஆதி கும்பேஸ்வரர், சுவாமிமலை முருகன், கரும்பாயிர விநாயகர், சக்கரபாணி, அமுதன் கோவில் ஒரு சமயம் பூட்டப்பட்டது. எல்லா விஷ்ணு கோவிலையும் பூட்டுன்னு சொன்னாராம் ஜங்கமேஸ்வரன் ஜங்கமன்னு ஒருத்தர். அப்போதான் சாரங்கபாணி பெருமாள் யார்கிட்ட போய் சொல்லலாம், எல்லா விஷ்ணு கோவில்லையும் பூஜை நிறுத்தப்பட்டிருக்கே, நம்ம யார்கிட்ட போய் சொல்லலாம்ங்கும்போது தான் விஜயேந்திரர் கும்பகோணத்தில் வந்து தங்கியிருக்கார். அந்த சமயம் கனவுல ஒரு பெருமாள் வந்து சொல்றார், இங்கே கும்பகோணத்தில் எல்லா விஷ்ணு கோவிலும் பூட்டப்பட்டிருக்கு, நீ தான் அதுக்கு எதாவது வழி பண்ணணும். தூக்கி வாரி போட்டது அவருக்கு. உடனே அவர் கேட்டார், நீர் எந்த பெருமாள், எந்த பெருமாள் வந்து சொல்றீர் கும்பகோணத்தில் பூட்டப்பட்டிருக்குன்னு? யார் சொல்றா, வரதன் வந்து சொல்றாரா, இல்லை திருமலையில் இருக்க திருவேங்கடமுடையான்னு சொல்றாரா, ரங்கநாதனா, நம்பெருமாளா, நீர் யார் அப்படின்னதும் அப்பதான் அமுதன் சாரங்கத்தை அப்படி வச்சாரா முன்னாடி. அந்த சாரங்க பாணிங்கிற அந்த பெருமை, சாரங்கம்ங்கிறது வில்லு இல்லையா, வேற எந்த கோவில்லையும் வில்ல வச்சுட்டு இருக்க மாட்டார், இங்கேதான் சாரங்க பாணின்னு சாரங்கத்தை வச்சுட்டு இருப்பார். அப்படி சாரங்கத்தை காண்பிச்சதும் விஜயேந்திரருக்கு கண்ணில் அழுக வந்துடுச்சு. சாரங்க பாணியா, சாரங்க பாணிக்கே பூஜை நின்று போச்சா அப்படின்னு நினைச்சு உடனே அவர் சொல்றார், சாரங்கத்தை மறைச்சுக்கோப்பா, சாரங்கம் ஆச்சாதய பிரபு அப்படின்னு ஒரு ஸ்லோகம். ஏன் பரசுராமர், பரசுராமர்கிட்ட பரசுராமர் சொல்றார், கையாள முடியுமா இந்த விஷ்ணு தனுஷ, கையாள முடியுமா அப்படின்னதும் அந்த விஷ்ணு தனுஷ எடுத்துட்டார். இப்போ எடுத்துருக்கார் மறுபடியும் விஷ்ணு தனுஷ. பரசுராமர்கிட்ட விஷ்ணு தனுஷ எடுத்துட்டு, இதுக்கு இலக்கு எங்க, தனுஷ எடுத்துட்டா அப்புறம் இலக்கு வேணும், என்ன கொடுக்குற அப்படின்னதும், நான் பண்ணின புண்ணியம் அத்தனையும் உனக்கு சமர்ப்பணம் பண்றேன் ராமா அப்படின்னு பரசுராமர் பண்ணினார். அவர் நிறைய புண்ணியம் பண்ணி வச்சிருந்தார், அதனால உன்னுடைய சாரங்கத்துக்கு சமர்ப்பணம் பண்ணார். நான் பண்ணி வச்சிருக்கிறதோ பாபம்தான், இவ்வளவு பாபத்தையும் உன் சாரங்கத்துக்கு சமர்ப்பணம் பண்ண நான் ஆசைப்படல விரும்பல, அதனால சாரங்கம் ஆச்சாதய பிரபு, சாரங்கத்தை மறைச்சுக்கோ அப்படின்னு ஒரு ஸ்தோத்திரம் பாடியிருக்கார். விஜயேந்திரர் வந்து வாக்குவாதம் பண்ணி அப்புறம் அந்த ஜங்கமனை ஜெயிச்சு சாரங்கபாணி கோவிலை திறக்க வச்சு அத்தனை விஷ்ணு கோவில்லையும் பூஜை பண்ண வச்சார். அதனால்தான் இன்னைக்கும் மண்டகப்படி ஒரு நாள் விஜயேந்திரர் அந்த இருக்கிற அந்த அந்த மண்டகப்படி விஜயேந்திரருக்கு உண்டு இல்லையா, காரணம் இவர். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் கும்பகோணத்துல ஒரு கதை இருக்கு, ஒவ்வொரு நாள் சிராத்தோத்சவம் அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு கதை சொல்ல முடியும். கும்பகோணம் மகாத்மியம்னு எடுத்துட்டா அனந்தமா போயிண்டேர், அச்சுதப்ப நாயக்கர் அவருடைய பாடி வெயிட்டுக்கு ஈக்குவலண்டா கோல்டு கொடுத்தார் துலாபாரம். அப்ப வாழைப்பழம் கொடுக்குறேன்பா, இல்லாட்டி குங்குமம் கொடுக்குறேன்பா, தங்கம் கொடுக்குறேன் அப்படின்னார் அச்சுதப்ப நாயக்கர். அவருடைய சரீரத்தினுடைய வெயிட்டுக்கு ஈக்குவலண்டா அவாவா ராஜாக்களா பதவியில இருந்தா கோவில்லேருந்து என்ன சுரண்டலான்னு பாப்பா. இவருக்கு அத்தனையும் கோவிலுக்கு கொடுத்தார், 16 புஷ்ய மண்டபங்கள் கோவிந்த தீட்சிதர் கட்டினார். அதே மாதிரி ரிஷப வாகனம், வெள்ளி ரிஷப வாகனம் கோவிந்த தீட்சிதர் பண்ணினார். அது மட்டும் இல்ல, சமத்துவம் சமத்துவம்னு என்னமோ இன்னைக்கு பேசுறாளே, கோவிந்த தீட்சிதர் தான் நாகூர் பள்ளிவாசலுக்கு லேண்டு கொடுத்தது, மத்த சர்ச்சுக்கெல்லாம் லேண்டு கொடுத்ததும் கோவிந்த தீட்சிதர் தான். அப்ப நமக்கிட்ட இருக்க இல்லாத சமத்துவம் என்ன, அவ்வளவும் பண்ணிருக்கிற கோவிந்த. அதனாலதான் பட்டீஸ்வரத்துல அந்த சிவபெருமானுக்கே கோவிந்த தீட்சித லிங்கம்னு பேர். எந்த வேற எந்த கோவில்லையும் பக்தாளுக்கு கல்வெட்டு கிடையாது, ஆனா கோவிந்த தீட்சிதரும் அவர் ஒய்ஃபுக்கும் மட்டும் அங்க நாகம் நாகம்மாளோ என்னமோ பேரு அங்க உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கும்பகோணம் மகாத்மியம்னா ஒரு கோவிந்த தீட்சிதர் போறோம். அதே மாதிரி ராமசுவாமி கோவில் அச்சுதப்ப நாயக் சேவப்ப நாயக்கர் அச்சுதப்ப நாயக்கர் அச்சுதப்ப நாயக்கருக்கு ஸ்ரீரங்கத்தோடையே போயிடணும், சாரங்கன்ட்டேந்து ரங்கன்ட்ட போயிடணும்னு ஆசை. அப்ப அவர் புள்ள ரகுநாத நாயக்கருக்கு பட்டம் கட்டுறார், ரகுநாத நாயக்கர் ராமபக்தர், அதனால அப்பா ராம பட்டாபிராமர் கோவில் கட்டலாம்னு சொல்லி அச்சுதப்ப நாயக்கரும் அந்த ரகுநாத நாயக்கரும் சேர்ந்து கட்டின கோவில் தான் ராமசுவாமி கோவில். பட்டாபிராமரா அயோத்தியில எப்பவுமே பட்டாபிராமர், இங்க கும்பகோணத்துல பட்டாபிராமர். இங்கேயும் சங்கீதத்துக்கு கும்பகோணத்துக்கும் சம்பந்தம் காண்பிக்கிறதுக்கு இந்த ஆஞ்சநேயர் வீணையை வச்சு மீட்டின் இருப்பார். அதனால சங்கீதத்துக்கும் கும்பகோணம் தான், கலைக்கும் கும்பகோணம் தான், கல்விக்கும் கும்பகோணம் தான், பாரம்பரியத்துக்கும் கும்பகோணம் தான், எல்லாத்துக்கும் கும்பகோணமே இருப்பிடம் என்று அனந்தமான இந்த கும்பகோண மகாத்மியத்திலேருந்து a drop from the ocean of its greatness anubhavikkira bhagyam ini kadachathu pavama sutudu pagu parara nilam.
மங்களம் வந்து